ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் ஸ்ரீ சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது என்னென்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்த்த நகர் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு நல்ல பெரிய ஹால், கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு. அதுதான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே யூடிஎஸ்ஸாக இருக்குது. 3 ஃபேஸ் இபி லைன் கூட தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தமே 4 ஃப்ளாட்டு தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லலாம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில், அப்படியே பேரலில் ஆர்காட் ரோட்லேருந்து அப்படியே பேரல் கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நியர்பையாக உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த ஃப்ளாட்டு. இந்த 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட இந்த ஃப்ளாட்டு ஸ்பேசியஸாக நல்லா உள்ளே ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன்ஸ் நல்லா இருக்குது, சுற்றி நல்லா இடம் விட்டுருக்காங்க. வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, இந்தியன் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் ஃபுல்லாகவே பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து ஒரு 30 அடி ரோடில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜு, மெட்ரோ ஓட்டர் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியுது. அண்ட் தென் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக இங்கே நியர்பை வந்துடும் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தளவில் ஆட்டோவாக இருக்கட்டும், ஷேர் ஆட்டோவாக இருக்கட்டும், நம்ம எல்லாவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நியர்பையாக இருக்குது அப்படின்றத இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்க்க முடியுது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 4 இயர்ஸ் ஓல்டாக இருக்குது. எல்லாமே எல்லா இடத்துலையும் வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. லாஃப்ட் எல்லா லாஃப்டையும் கவர் பண்ணியிருப்பாங்க, கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு. ஒரு சேஃப்டி கிரில் கேட்டோட எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் தென் வந்து இதில் ஒரு பெரிய பால்கனி ஒன்று இருக்குது. அந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரோட் சைடு வியூ பண்ண மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் இந்த வீடு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சவுத் என்ட்ரன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய விண்டோஸ் போட்டிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரோட் சைட் பால்கனியோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் ரோடு, நல்ல பெரிய ரோடு, 30 அடி ரோடு. நல்லா உங்களுக்கு பாஷ் லொக்கேஷனாக இருக்குது. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஏரியா வந்து விஐபி ஏரியாவாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தல. ஓகே, ஆழ்வார்த்தநகரில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 லட்சம் ரூபா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா. அதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமே 4 ஃப்ளாட்டுக்குனால யூடிஎஸ் நல்லாவே கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடும் நல்லா உங்களுக்கு லென்த்தியான ஹால், கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே தான் இருக்கும் ஹாலே. அகலம் வந்து ஒரு 15 அடி அப்படி இருக்கும் நினைக்கிறேன், ஹால் மட்டுமே. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தல. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இயற்பி நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கூட இருக்குது. என்னம்மா ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேமக் மெட்ரிகுலேஷன், லேமக் ஸ்கூல்ஸ் இருக்குது, தேவி அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, பொன் விதேசம் குரூப் ஆஃப் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, லாச்சார்லேயும் ஜூனியர் காலேஜ் இருக்குது, அரசின் சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் இருக்குது, அண்ட் அமிர்தா இன்ஜினியரிங் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஆதி திராவிட ஸ்கூல்ஸ் இருக்குது, வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, குட்ஷப்பட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் கூட இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை நிறைய காலேஜஸ் கூட இருக்குது. என்ன மாதிரிலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, அவர் லேடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, ஆவச்சி காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, டென்டல் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து காலேஜஸ் கூட இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 3 பெட்ரூம் ஃப்ளாட் கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி ஆழ்வார்த்தநகரில் 90 லேக்ஸில் ஸ்லைட்லி நெகோஷியபிளில் சிஎம்டி அப்ரூவ்டாக லோன் எலிஜிபிளாக ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு தேவைங்க நினைக்கிறீங்களோ என்னோடய நம்பர் இருக்கும், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம் அப்படின்றத நேரத்தில் சொல்லிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து எல்லாருக்குடைய மனமாக நன்றிகள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது, நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் உங்களுக்கு நம்ம பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் சரி, நம்ம சேனலை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தரலாம். அதே மாதிரி வந்து நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண நேர்கள் யாராக இருக்கீங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்களாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தா, போயிட்டுருக்க வீடியோக்குள்ளேயே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஆல் பர்சன்ஸ் அப்படி கேட்டுச்சுன்னா ஆல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபராக மாதிரி, தொடர்ந்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிற மாதிரி நம்ம சேனல் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் வச்சுருக்கோம், ஸ்ரீ வி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு. லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நாங்கள் அது பேங்க் ப்ராப்பர்ட்டிஸில் போடுவோம். பொசிஷன் வேக்கண்ட் ஆனது, பொசிஷனில் இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கூட உங்களுக்கு, லோ பட்ஜெட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் கூட உங்களுக்கு நாங்கள் அதில் போடுறோம். அது யூடியூப்பில் போய் நீங்கள் ஸ்ரீ வி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அதுலேயும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்றதையும் சொல்லிட்டு, வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களுடைய பேரும் பட்ஜெட் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பை எல்லாத்துக்கும்.